ஏன்னா இப்பதான் சீசன் இருக்குது, சோ பூ கட்டி வைக்கும் போது நல்லா இருக்கும். உங்களுக்கு யார் யாருக்கு பூ கட்ட தெரியும் சொல்லுங்க. போதும், சூப்பரா இருக்கு பாருங்க. அங்க குட்டி குட்டியா நிறைய செடி முளைச்சிருக்கு. சவுண்ட் கேட்கும் நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் என்டர்டைன்மெண்ட் அண்ட் வ்ளாக். இன்னைக்கு சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். சிம்பிள், ரொம்ப ஈஸி, ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நிறைய பேர்த்துக்கு தெரியும், ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நம்ம கடையில் வாங்கி நிறைய சாப்பிடுவோம், ஸோ இதை கடையில் வாங்கி சாப்பிடாம வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டண்டா, சுண்டல். சுண்டல் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இது எதுக்கு ஊற வச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுண்டலை வறுக்க போகிறோம். இப்போ இது உங்களுக்கு ஒரு சின்ன டிப் நான் கொடுக்க போகிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுண்டல் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து சுண்டல் ஏதாச்சும் செய்கிறீங்க, சுண்டல் வச்சு ஏதாச்சும் ஒரு ரெசிபி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுண்டல் வந்து காலையிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஊறணும் சுண்டல் நார்மலாக. இல்லைன்னா நைட்டே ஊற வைப்போம், இல்லைன்னா ஈவினிங் செய்யணும் மார்னிங்கே ஊற வைப்போம். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நீங்கள் மறந்துட்டீங்க, எனக்கு ஈவினிங் செய்யணும் மத்தியானம் தான் ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னு என்ன சொல்லி பண்ணால், இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. எப்படின்னா, நான் இப்போ ஓரளவுக்கு தண்ணி இன்னும் சூடு அப்படியே இருக்குது, ஓரளவுக்கு நல்லா சூடான தண்ணியில் எடுத்து, தண்ணி நல்லா ஓரளவுக்கு சூடுனால கை தாங்குற அளவுக்கு சூடான தண்ணியில் எடுத்து சுண்டல் உள்ளே போட்டுட்டு ஹாட் பாக்ஸ் போட்டு டைட்டாக அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சுண்டல் கிட்டத்தட்ட 2-3 மணி நேரத்தில் ஊறிடும். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் டைம் தேவையில்லை, 2-3 மணி நேரம் ஊறிடும். இது வந்து ஒரு சிம்பிள் ஈஸியான ஒரு சின்ன டிப் தான். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் இன்னைக்கு அப்படி தான் போட்டிருக்கோம். ஸோ சுண்டல் குட்டி குட்டியாக போட்டிருந்தோம், நல்லா பெருசாயிருச்சு. இதை போய் நம்ம ரெசிபி பண்ண போகலாம். ஓகே, வாங்க. இப்போ அந்த தண்ணி வந்து வடிச்சுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஊற வச்ச தண்ணி கண்டிப்பாக புளிப்பாக இருக்கும். தண்ணி வடிச்சுட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த புளிப்பு வாசம் இல்லாமல் நல்லாயிருக்கும், பொரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட என்ன இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் போட்டுட்டு சுத்தமாக தண்ணி வடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதில் தண்ணி சுத்தமாக வடிஞ்சிரும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் ஏதாச்சும் உங்ககிட்ட இருந்ததுன்னா சுத்தமாக வடிச்சுக்கோங்க. வடிச்சுட்டு இது வந்து சுத்தமாக ஈரமே இருக்கக்கூடாது, ஒரு ட்ரை கிளாத்தில் வச்சு நம்ம வந்து சுத்தமாக எடுத்துக்கலாம், நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஈரம் இல்லாமல் நம்ம எண்ணெயில் போடும்போது நம்ம மேலே எண்ணெய் தெரிக்காமல் இருக்கும், ஏன் எண்ணெயோடு போடும்போது ரொம்ப பொரியும். அதனால் இப்போ வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம், நல்லா வடிச்சு எடுத்துகிட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ சுண்டல் எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு கிளாத்தில் போட்டு சுத்தமாக தண்ணி வடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி கிளாத்தில் போட்டுட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கணும். சுண்டல் ஈரம் இல்லாமல் சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா கிறிஸ்பியா குட்டீஸ்க்குலாம் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இதெல்லாம் வந்து நம்ம கடையில வாங்கி தான் அதிகமா சாப்பிடுவோம், அதனால இது வீட்லயே நம்ம செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லி நான் எப்படி பண்ணலாம்னு சொல்லி சொல்றேன். இதுக்கு வந்து கருவேப்பிலை நம்ம போட்டுக்கலாம். எண்ணெயில் பொரிக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும், அதனால கருவேப்பிலை பொரிச்சுக்கலாம். போதும், இந்த கருவேப்பிலை போதும். இதில் பாருங்கள், கருவேப்பிலை பாருங்கள், குட்டி குட்டியாக நிறைய பூ வச்சுருக்கு. இதா கருவேப்பிலை பூ கட்டுறோம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். குட்டி குட்டி மொக்கு, அந்த பூ எல்லாம் வெடிச்சிருக்கு. இதா இது வரும் குட்டி குட்டி மொக்கு, எவ்வளோ மொக்கு இருக்குது பாருங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் எல்லாமே குட்டி குட்டியாக செடி வந்திருக்கு. அதே தானாக விழுந்து எத்தனை செடி இருக்குன்னு பாருங்க, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, கீழே பாரு, அங்கே இருக்கு பாரு, அங்கே குட்டி குட்டியாக நிறைய செடி முளைச்சிருக்கு. அதே கருவேப்பிலை விழுந்து விழுந்து நிறைய செடி முளைச்சிருக்கு. இது மாதிரி நம்ம கருவேப்பிலை வந்து கொஞ்சம் பெருசாக்கி விதை வர விட்டுட்டோம்னா அதே தானாக வந்து நிறைய செடி வந்து கீழே விழுந்து முளைக்கிறோம். தான் நிறைய முளைச்சிருக்கு குட்டி குட்டியாக, கீழே இருக்குது. உங்களுக்கு வந்து அன்னைக்கு வாழை மரத்துலேருந்து நான் காமிச்சேன், முந்தன் வாழையில் வந்து காமிச்சேன். வாழை அப்போ தான் பூ வந்துச்சு, இப்போ வாழை காய் வந்துச்சு, காட்டுறவாங்க பாருங்கள். வாழைக்காய் அதுங்காட்டி வந்துருச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் முன்னாடி வந்து இந்த வீடியோ, 1 வீக் ஒரு 10 டேஸ் பக்கமாக இருக்கும் நான் போட்டு, குட்டியும் அப்போ தான் வந்து இந்த இது இதழ் மட்டும்தான் இருந்துச்சு, அந்த காய் எதுவுமே வரல. அதுங்காட்டி அழகாக வந்துருச்சு வாழைக்காய். இதுக்கு வந்து முட்டு கொடுக்கணும், ஏன்னா வெயிட் தாங்காமல் சாஞ்சிட்டு இருக்குது, மரம் வந்து சாஞ்சிட்டு வந்துச்சு. ஏன்னா இது வந்து இன்னும் நல்லா பெருசாகும், முந்தன் வாழைங்கும் போது நல்லா பெருசாக இருக்கும் காய், வாழைக்காய் கொஞ்சம் குட்டியாக வந்திருக்கு. நல்லா பெருசானதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம ஏதாச்சும் ரெசிபி போடலாம். நீங்கள் ஏதாச்சும் இந்த வாழைக்காப்பை பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஏதாச்சும் ரெசிபி சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். என்ன ரெசிபி போடலாம்னு சொல்லி சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
சூடு பண்ணிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுமே இது போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூண்டு பூண்டு வந்து இது மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இது ஒன்னா ரெண்டா நம்ம இடிச்சுக்கலாம் தோலோடே போடலாம் அப்பதான் நல்லா இருக்கும் அந்த வாசனை நல்லா இருக்கும் சோ அந்த லைட்டா அந்த மேல இருக்க தோல் மூட்டை எடுத்துட்டு இந்த பூண்டு தோலோட அப்படியே இருக்கட்டும் இதை போட்டா நல்லா இருக்கும் இப்ப இடிச்சுக்கலாம் அந்த பூண்டு பூண்டு வந்து போட்டுக்கலாம் தட்டுறதுக்கு ரொம்ப தட்ட வேணாம் சும்மா ஒன்னு பாதியமா தட்டிக்கங்க எனக்குமே தேங்காய் பன் ரெசிபி போடலாம்னு ஆசையா இருக்கு இது வரைக்கும் செஞ்சது இல்ல சோ நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கடையில அதையும் கடையில வாங்கிதான் சாப்பிடுறோம் அது என்ன கொஞ்சம் ஈஸ்ட் மைதா இருந்துச்சுன்னா அப்புறம் உள்ள வந்து நம்ம ஃபில்லிங் நம்ம வைக்கிறதான் ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு டைம் கிடைக்கும் போது அது வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்காய் பந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணுறேன் எப்படி பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பூண்டு தட்டி வச்சாச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம போட்டு பொரிச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு நம்ம போட்டுடலாம் பார்த்து போடுங்க கொஞ்சம் இதை மெதுவாக போடணும் ஏன்னா வந்து கொஞ்சமாக ஈரந்தால் கூட தெரிக்கும் இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பபுள்ஸ் வருதுல்ல ஸோ இது வந்து போட்டதுமே உள்ளே போயிருக்கும் அப்படியே அடியில் உள்ளே போயிருக்கும் போட்டதுமே எப்படி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க வெள்ளையாயிடுச்சு போட்டதுமே உள்ளே போயிடும் இது நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ரொம்ப லோலி வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா மேலே மட்டும்தான் வந்து வேகும் உள்ளே வந்து வேகாது அது கிறிஸ்பியாக இருக்காது உள்ளே வந்து மாவு மாதிரி அப்படியே தான் இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வந்து வறுக்கும்போது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக சலசலசலாக நல்லாயிருக்கும் இது வெந்துச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா மேலே பபுள்ஸ் எல்லாம் அடங்கி அந்த கொண்டக்கடலை வந்து உள்ளே போனதெல்லாம் மேலே வந்து ஃப்ளோட் ஆகும் மிதங்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைம் வந்து நம்ம எடுத்துடலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு போகிறேன்னு சொல்லி இப்போ பாருங்க இப்போ எல்லாமே வந்து அடியில் செட்டில் ஆயிடுச்சு எண்ணெய்க்கு கீழே செட்டில் ஆயிடுச்சு இது நல்லா வந்துருச்சுன்னு சொல்லும்போது நல்லா மேலே மிதங்க வரும் மிதந்து மேலே வரும் அப்போ வந்து நம்ம உங்களுக்கு காட்டலாம் அது வரைக்கும் நல்லா பொறுமையாக வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் சவுண்டே பாருங்கள் இப்படி சலசலம் கேட்குது என்னதான் சலசலம் சத்தம் கேட்குது இல்லை இதுதான் கரெக்டானது பதம் நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு நம்ம போட்ட பதம் வந்து இந்த அளவுக்கு இந்த கலரில் போட்டோம் அது நல்லா சுண்டி இந்த அளவுக்கு சின்னதாக மாறிடுச்சு ஸோ இதுதான் பதம் நல்லா சலசலன்னு சுத்தமாக பபுள்ஸில் அவ்வளோக்கு அடங்கிடுச்சு இப்போ எடுத்துடலாம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இன்னொரு பவுலில் போட்டுக்கோங்க சவுண்டு கேட்குதுங்களா எவ்வளோ நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு பாருங்கள் இது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் ஏன்னா வந்து டைம் எடுக்கும் உள்ளே வரைக்கும் வேகணும்ல கொண்டக்கடலை நல்லா பெருசாக இருக்கிறதுக்கு நல்லா உள்ளே வரைக்கும் வேகணும் அதனால் பொறுமையாக பண்ணுங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு டக்குன்னு எடுத்துட்டோம்னா உள்ளே வேகாது உள்ளே வந்து மாவு மாதிரி அப்படியே தான் இருக்கும் தென் அப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு தான் பொறிக்கணும் ஹையில் வச்சுட்டிங்கன்னா மேலே மட்டும்தான் மிஸ்டி ஆகும் உள்ளே வந்து வேகவே வேகாது அப்படியே தான் இருக்கும் ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா குட்டீஸ்லாம் சாப்பிட்டங்காட்டி நான் லைட்டாக உப்பு கொஞ்சமாக பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன் வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை ஏன்னா மிளகா பொடியில் ஆட் பண்ணோம்னா காரம் அதிகமாகலாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து கொஞ்சமாக உப்புமும் கொஞ்சம் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் இது என்ன பண்ணான்னா கருவேப்பிலை போட்டுடலாம் பொரிக்கிறதுக்கு அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதையும் கருவேப்பிலை எடுத்து கொட்டிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒன்று ஃபர்ஸ்ட் ஒரு அடிசல் பொடிச்சிட்டேன் இன்னும் ஒரு அடிசல் இருக்குது பூண்டு வந்து ஒன்னா ரெண்டா தட்டி வச்சு பூண்டு போட்டுக்கலாம் இதுவும் நல்லா ஃப்ரை ஆனதையும் எடுத்து அதில் கொட்டிக்கலாம் ஏன்னா பூண்டு வாசம் நல்லாயிருக்கும் நல்லா முறுமுறுன்னு ஆகும்போது அந்த தோலோடு அந்த பூண்டு ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வாயில் போட்டு பாரு கிறிஸ்பியாக இருக்கேன் பாரு நல்லா சவுண்ட் லைட் உப்பு போடுவாங்க என் பொண்ணு இப்போ தான் பூ பொறிச்சிட்டு வந்தா எங்கள் செடியில் வந்து இன்னைக்கு இவ்வளோதான் பூ வந்துச்சு ஸோ இதை பூ கட்டலாம் நம்ம குண்டுமல்லி பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பூ இன்னைக்கு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க ரோஸ் செடி நான் காமிச்சு போட்டுருக்கும் போது அந்த கமெண்ட் இன்னைக்கு பார்த்தேன் நிறைய பேர் போட்டிருந்தீங்க எனக்கும் ரொம்ப ரோஸ் ரொம்ப பிடிக்கும்னு ஸோ சேம் ஸ்வீட் எனக்கும் ரோஸ் ரொம்ப பிடிக்கும்
இப்போ பாருங்க பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கு அந்த வாசம் கொடுக்கறதே வந்து இந்த பூண்டு தான். ரொம்ப நல்லா இருக்கும் வாசமா. அந்த தோலோட போடும்போது அந்த தோலும் கிறிஸ்பியா நல்லா இருக்கும். கை சுட்டுக்காத கை எடுத்துங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா சில்லி பவுடர் ஆட் பண்றேன், ஏன்னா குட்டி சாப்பிடங்காட்டி கொஞ்சமா சில்லி பவுடர் ஆட் பண்றேன். இன்னொரு அடசல் போட்டிருக்கேன், ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து இது நாங்க சாப்பிட்டுக்கலாம், காரம் இல்லாமல் குட்டிஸ் கெட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சவுண்டே பாருங்க, கிறிஸ்பியா நல்லா இருக்கு. ஈஸியான ரெசிபி. நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆயிலியாக தெரிஞ்சிச்சுன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து நீங்கள் போட்டுட்டு நல்லா வந்து ஆயிலெலாம் நல்லா ஒத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு நான் வீடியோ போகிறதுக்காக சரி டக்குன்னு நான் டிஷ்யூ பேப்பர் இப்போ என் கையில் இல்லாதங்காட்டி டக்குன்னு இது மாதிரி போட்டுட்டேன். அவ்வளோதான். கை கம்மனே இருக்க மாட்டேங்குது, எடுத்துட்டு சாப்பிடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்காட்டி சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க, சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. சூப்பரான ரெசிபி, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. காணோம் போன. ஆமா, ஓடி ஓடியா ஓடி ஓடியா சாப்பிடலாம், சீக்கிரம் ஓடியா. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்குது. அதுவும் இந்த பூண்டோட சாப்பிடும் போது என்ன டேஸ்டா இருக்கு. எம் 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 சாப்பிட்டு காட்டுங்க, நல்லா கண் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. முடிய சாப்பிடாதீங்க, பல்ல கடிக்க முடியலையா, பல்ல எல்லா பல்லும் ஆடுது, எல்லா பல்லும் ஒன்னொன்னா உளுந்துட்டு இருக்குது, எந்த பக்கம் கடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. சூப்பரா இருக்கு டேஸ்ட், பூண்டு நல்லா சாஃப்ட்டா இருக்கு மாட்டேங்குது. பூண்டு சாப்பிட்டு வச்சீங்களா? நான் பூண்டு சாப்பிட்டேன், தோலோட சாப்பிட்டேன், நல்லா இருக்கு. தோலோட சாப்பிட்டா கசக்காது. இப்போ நான் பூண்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நான் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு போறீங்களா? சூப்பரா இருக்கும், கொண்டு போங்க. முறுக்கு 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 சாப்பிட சாப்பிட பக்கத்து இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்னடா இது கடிச்சு சாப்பிட்றேன்னு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டியா இருக்கு. நல்லா கிரன்ச்சியா சாப்பிடுறதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ். நம்ம டிவி பார்த்துக்கிட்டே ஏதாச்சும் கடிச்சிட்டு எதுவும் சாப்பிடலான்னு தோணும், வாய் கம்மனே இருக்காது, எதுவும் சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அந்த டைம் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஹெல்த்தியா செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த பூண்டு நல்லா மொறுமொழு அதனால இது கொஞ்சம் தீஞ்சு போன மாதிரி இருந்தனாலே மொறுமொழு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே டாப்பிங் வேறு என்ன போகலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாட் மசாலா போடலாம். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் போட்டுக்கங்க, ஒரு சில பேர்த்துக்கு வந்து அன்ஹெல்த்திங் நினைக்கும் போது வேண்டாம். ஸோ சாட் மசாலா போடும்போது அதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். சாட் மசாலா போடலாம், இல்லைன்னா சிக்கன் மசாலா போடலாம், மட்டன் மசாலா, அந்த ஒரு சின்ன சின்ன ஃப்ளேவர்ஸ் லைட்டாக வந்து நம்ம மேலே தூவிடும்போது. இன்றைக்கி நான் சிம்பிளாக வெறும் இது வந்து மிளகா பொடி, சில்லி பவுடர், ரெண்டு சால்ட்டு போட்டிருக்கேன். பெப்பர் பவுடர் போட்டாலும் அதோட டேஸ்ட் வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர் நம்ம போட்டு செய்கிற விதத்தில் தான் நம்ம டாப்பிங் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிட்ஸ்க்கெல்லாம் கொடுங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். வந்துட்டீங்களா நீங்க மம்மம் சாப்பிட? வந்துட்டீங்களா? போட்டோ போஸ்ட் கொடுக்க வந்துட்டீங்களா? தாங்க பூ தாங்க, அது இங்க இருக்கு, சாப்பிட்டு பாக்குறீங்களா? பூண்டு சாப்பிட்றீங்களா நீங்க? இல்லை, அதே இப்படி பிச்சிருவாரு, அதுக்கப்புறம் இப்படி பிச்சிருவாரு, அதுக்கப்புறம் இப்படியே இப்படி பிச்சிருவாரு. பூண்டு பிடிக்கல உனக்கு? ஓடிடுவான் இப்போ பூ வந்தது. என் பொண்ணு பாருங்க, நாலு நாலு பூவை கொடுக்குறான், ஏன்னா அவன் எடுத்து அதாக வந்தா பாருங்க. தங்க கொடுத்தங்க, பூ கட்டலாம். நான் என்னங்க பண்ணட்டும், பூ கட்டலான்னு எடுத்து அதனால ஒழிச்சு வச்சு பண்ணிட்டு இருந்தா அதையும் எடுத்து எடுத்து கீரை தூக்கிட்டு ஏறினான். தங்கம் பூவெல்லாம் கீரை போடக்கூடாது, ஏன்னா இப்போதான் சீசன் இருக்குது. ஸோ பூ கட்டி வைக்கும் போது நல்லா இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். நாளைக்கு என் பொண்ணு ஸ்கூலுக்கு வச்சுட்டு போறேன்னு ஆசையா பொறிச்சிட்டு இருந்தான். பூ கட்டிக்கலாம், கொடுங்க. பூவே கொடுக்க மாட்டேங்கிறீங்க.
நாலு நாலு பூவை கொடுத்து நான் எந்நேரம் பூ கட்டுறது? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அடிக்கடி நான் மருதாணி வச்சுட்டு இருப்பேங்க. இப்போ மருதாணி விற்கிறதுக்கு நேரம் இல்லை, பூ கட்டுறதுக்கு நேரம் இல்லை, எதுக்குமே டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு இருக்கும்போது அந்த டைமிங் வேறு, இப்போ ரெண்டு குட்டி வச்சு சமாளிக்கிறதுனா ரொம்ப சிரமமாக இருக்குது. என்னது அம்மா தோடா பிடிச்சிட்டு தூட்டுறாத, நல்லா இருக்கா அம்மா தோடு பிடிச்சிருக்கா? எதுவும் சொல்லுடா, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற, என்ன பண்ணுற? அவன் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, வாயில போட்டு மென்னுட்டு கொண்டு டெட்டு துப்பிட்டு போயிடுவான். அவன் கீழே துப்பது வேற துப்பது தான் இல்ல, நாங்க சாப்பிட்டோம், சாப்பிட்டு எங்களுக்கு பிடிக்கல, நாங்க இங்கே துப்பிட்டு போயிடலாம். எங்க தங்க எடுத்துட்டு போறீங்க, கை வழியா? ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் பூத்த பூ இவ்வளோதான், இவ்வளோதான் நான் கட்டினேன். இவளுக்கு வந்து ரெண்டு நாள் பூ சேர்த்து வைக்கணுமாமா, அதனால வந்து கொஞ்சம் நூல் விட்டுட்டேன். நாளைக்கு பூவும் பொறிச்சு ஒட்டுக்கா சேர்த்து கொஞ்சம் தலைக்கு வைக்கும்போது கொஞ்சம் நீளமாக கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு வேலை முடிஞ்சது. இன்னைக்கு நைட்டு டின்னர் என்ன பண்ணலான்னு தெரியல, என்ன யோசனைனே தெரியலைங்க. முடிஞ்சா நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், இல்லைன்னா வந்து இதோட முடிச்சுக்கிறோம். குக்கியா? அப்படி பூரியா? பூரிக்கு பேர் குக்கிங்களாமா? என்னடா என்ன, எங்க வரீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்க இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுவீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ, பை.